இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேம் நம்பர் 1 வரலாற்று பகுதியில் 1வது தலைப்பில் முகலாயர்கள் வருகை அப்படிங்கிற தலைப்பு பார்க்குறோம். பாபர் படையெடுப்பின் போது இந்தியாவில் நிலைமை. பாபர் படையெடுப்பின் போது இந்தியா பல்வேறு சிற்றரசுகளால் துண்டாக்கப்பட்டு சண்டை சச்சரவுடன் காணப்படுது. வட இந்தியாவில் அரசியல் ஒற்றுமை இல்லை. டெல்லி சுல்தானியத்தின் பேரரசு வலிமை இழந்து காணப்படுது. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி பிரபுக்களை கட்டுப்படுத்தி இயலவில்லை. ராஜபுத்திரர்களின் தலைவரான ராணா சங்கா அதிக வலிமை பெற்று விளங்கியதோடு டெல்லியை கைப்பற்றும் ஆர்வத்துடன் காணப்பட்டார். இச்சமயத்தில் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி ஹாலாம் கான் லேடியிடமிருந்து ஒரு கடிதமும் பஞ்சாப் ஆளுநர் தௌலத் கான் லேடியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. தென்னிந்தியாவின் விஜயநகர பேரரசும் பாமணி பேரரசும் சுதந்திர அரசுகளாக செயல்பட்டு வந்தனர். ஆனால் இவை தங்களிடையே சண்டையை சச்சரவு ஈடுபட்டிருந்தன. இத்தகைய சூழ்நிலையில் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். பாபர் 1526 1530 வரைக்கும் ஜஹருதீன் முகமது பாபர் கிபி 1483 மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா நிலப்பகுதியை ஆட்சி செய்த உமர் ஷேக் மிர்சா என்பவருக்கு மூத்த மகனாக பிறந்தார். தந்தையின் வழியில் இவர் துருக்கியை சார்ந்த தைமூர் இனத்தையும் தாய் வழியில் மங்கோலிய இனத்தைச் சார்ந்த செங்கிஸ்கான் இனத்தையும் வழித்தோன்றலாக கொண்டிருந்தார். கிபி 1494 தனது தந்தை மறைவுக்கு பிறகு தனது 11ஆம் வயதில் பர்கானாவின் ஆட்சியை பொறுப்பேற்றார். படையெடுப்புகள் முதலாம் பாணிபாட் போர் கிபி 1526 வந்து பஞ்சாபின் ஆளுநராக தௌலத்கான் லோடியின் வேண்டுகோளை ஏற்று பாபர் இந்தியாவிற்கு எதிராக படையெடுத்து மேற்கொண்டார். கிபி 1526 ஏப்ரல் 21ஆம் நாள் வரலாற்று புகழ்மிக்க பாணிபாட் போர்க்காலத்தில் டெல்லியை ஆட்சி செய்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். பாபரின் பீரங்கி படை இப்போரில் முக்கிய பங்கு வைத்தது. இப்ராஹிம் லோடியை விட குறைவான படைவீரர்களை கொண்டிருந்த பாபர் மிக சுலபமாக இப்போரில் வெற்றி பெற்றார். இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டார். டெல்லி சுல்தானியரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முகலாய பேரரசுக்கான அடித்தளம் பாபர் இந்தியாவில் உருவாக்கினார். செயல்படுபாருங்கள் முதலாம் பாணிபாட்டின் போது பாபரின் இராணுவ தந்திரங்களை குறித்து கூடுதல் தகவல்களை படித்தறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அது விட்டுங்க அடுத்து பாணிபாட் போரில் பாபர் வெற்றி பெற்றாலும் மேவரை ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர்கள் ராணா சங்கா பாபருக்கு பெரும் சவாலாக அமைந்தார். கிபி 1527 கான்வா போர்க்காலத்தில் பாபர் அரும்பாடுபட்டு ராணா சங்காவை வெற்றி கொண்டார். பிறகு கிபி 1526 சந்தோரி போரில் மாவளத்தை ஆட்சி செய்த மோதினி ராய் என்ற மன்னரை வெற்றி கொண்டார். கடைசியாக கிபி 1529 காக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசினை இந்தியாவில் நிலைநாட்டினார். இவரது பேரரசு கிழக்கே பீகார் முதல் மேற்கே பஞ்சாப் காபுல் கந்த்கார் மற்றும் பதக்சான் வரை பரவிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக தனது 47 நோயுற்று பாபர் கிபி 1530 தனது மகன் ஹுமாயூனை தனது வாரிசாக நியமனம் செய்து பின்பு காலமானார். வரலாற்றில் பாபர் இடைக்கால இந்தியாவில் பாபர் மிகவும் விரும்பத்தக்கவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் சிறந்த போர் வீரராகவும் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார். தன் சுயசரிதையை துருக்கி மொழியில் எழுதினார். இது துசிக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாபர் தனது கால ஆசிய அரசர்களில் சிறந்த அறிவுக்குரிமை உடையவராவார். 200 மேல் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் பாபர் என்றால் அது மிகையாகாது. அடுத்தது உமாயூன் கிபி 1530 வரைக்கும் அடுத்து 1955 பாபரின் மரணத்துக்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய உமாயூன் கிபி 1530 முகலாய மன்னராக பொறுப்பேற்றார். கிபி 508 காபூலில் பிறந்த இவர் தனது 20ஆம் வயதில் பதக்சானில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் ஆகியவர்கள் இவரின் சகோதரர்கள் ஆவார்கள். பாபரின் மறைவினை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை ஏற்ற ஹுமாயூன் அரியணை மலர்படுகை அல்ல என்பதை உணர்ந்தார். பாபருக்கு பேரரசை பலப்படுத்த போதிய நேரமில்லை. நாட்டில் முறையான வாரிசுரிமை சட்டமும் இல்லை. இதனால் பாபரின் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை போர் தொடங்கியது. ஹுமாயூனுடன் பிறந்தவர்கள் டெல்லி அரியணை கைப்பற்ற ஆர்வம் காட்டினார். ராஜபுத்திரர்கள் மொகலாயர்களை இந்தியாவிலிருந்து விரட்ட எண்ணினார். குஜராத்தை சார்ந்த பகதூர் ஷாவும் ஹுமாயும் அச்சுறுத்தலாக இருந்தார். வங்காளம் மற்றும் பீகாரை சார்ந்த செங்கிஸ்கான் ஹுமாயூனுக்கு பெரும் எதிர்பார்ப்பதாக இருந்தார். இவ்வாறு ஹுமாயூன் அனைத்து புறங்களிலும் பகைவர்களால் சூழ்ந்து காணப்பட்டார். கிபி 1539 சவுலாசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷேர்கானிடம் ஹுமாயூன் தோல்வியுற்றார். மீண்டும் கிபி 1540 கனோசியா போரிலும் தோல்வியடைந்தார். அரியணையில் இருந்த ஹுமாயூன் 15 நாடோடியாக வாழ்ந்தார். இதற்கிடையில் ஹுமாயூன் அமிதா பானு பேகத்தை திருமணம் செய்து கொண்டார்.
கிபி 1542 ஆண்டு அமரக்கோட்டை என்ற இடத்தில் அக்பர் பிறந்தார். பிறகு பாரசீக மன்னரின் துணியோடு ஹுமாயூன் காரம்கானிடம் இருந்து காபூலை கந்தகாரை திரும்ப பெற்றார். அதைத் தொடர்ந்து கிபி 1555 ஆண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை மீண்டும் கைப்பற்றி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசனானார். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி, ஆனால் இவர் அதிர்ஷ்டமில்லா அதாவது பாபரின் மகனாக விளங்கினார். இவர் ஒரு அரசராக படுதோல்வி அடைந்தவர். கீழ் விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமேனால் அதை தவறிவிடும் மனிதர் ஹுமாயூன் அல்ல. வரலாற்று அறிஞர் லேன்போலின் கூற்றின்படி ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். இறுதியில் கிபி 1556 ஆண்டு உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் தன் மகன் அக்பரை தனது வாரிசாக நியமனம் செய்தார். பைரம் கான் அக்பரை பாதுகாவலர் நியமித்தார். ஷெர்ஷா சூரி கிபி 1540 1545 ஷெர்ஷாவின் உண்மையான பெயர் பரிதீப் ஆகும். இவர் வந்து உசேன் என்பவரின் மகன் ஆவார். கிபி 1472 ஆண்டு பரிஸ் பிறந்தார். ஜோன்பூரை ஆட்சி செய்த அக்பானிய கவர்னரிடம் இவர் வேலைக்கு சேர்ந்தார். அவரே இவருக்கு ஷெர்கான் என்ற பட்டத்தை வழங்கினார். பிறகு வங்காள ஆளுநரிடம் பணிக்கு சேர்ந்தார். பின்னர் பீகார் அரசரானார். தன்னை ஷெர்ஷா என்று அழைத்து கொண்டார். இவரால் நிறுவப்பட்ட பேரரசு சூர் வம்சம் என அழைக்கப்பட்டது. ஷெர்ஷாவின் வெற்றிகள் கிபி 1539 ஆண்டு சௌலசா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார். இவ்வெற்றிக்கு பிறகு டெல்லி கைப்பற்ற கனவு கண்டார். தன்னை வங்காளம் மற்றும் பீகார் மன்னராக அறிவித்துக் கொண்டார். கிபி 1540 ஆண்டில் கனோசி போரில் மீண்டும் ஹுமாயூன் வெற்றி கொண்ட டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி தன்னை அரசாக அறிவித்துக் கொண்டார். பிறகு சிந்து மற்றும் முல்தானை கைப்பற்றினார். மாலவம், ரெய்சின் மற்றும் மார்வர் ஆகிய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கிபி 1545 ஆண்டு பண்டல் கண்டே ஆட்சி செய்த அரசுக்கு எதிராக தனது கடைசி படையெடுப்பை மேற்கொண்டார். கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த வெடி விபத்தில் கிபி 1545 ஆண்டு மரணமடைந்தார். ஷெர்ஷாவின் ஷெர்ஷாவின் தலை சிறந்த நிர்வாக முறையை ஏற்படுத்திய ஒரு சிற்பி ஆவார். இவர் வல்லாட்சியாளராக விளங்கியதோடு மட்டுமின்றி அறிவுபூர்வமானவராகவும் விளங்கினார். முஸ்லீம் மத தலைவர் அதாவது உலமாக்களின் ஆலோசனை கேட்க மறுத்தார். நிர்வாகத்தின் சிறு விவகாரங்களையும் தானே நேரடியாக கவனித்தார். இவருக்கு உதவியாக அமைச்சர் குழு ஒன்று செயல்பட்டது. இவரது அமைச்சரவையில் 4 முக்கிய அமைச்சர்கள் இடம்பெற்றதனால் அவர்கள் வந்து திவானி விசராத் அதாவது வரவு செலவு பொறுப்பாளரும், திவானி அரிசினா இராணுவ பொறுப்பாளரும், திவானி ரசலத் அப்படின்னா வெளியுறவு மற்றும் தூதரக பொறுப்பாளரும், திவானி இன்சா அரசு ஆணைகள் மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மாநில நிர்வாகம். ஷெர்ஷா நிர்வாக நலனை கருத்தில் கொண்ட பேரரசை பல சர்க்கார்களாக பிரித்தார். சர்க்கார்கள் பல பார்க்கனாக்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பார்க்கனாவும் பல கிராமங்களை கொண்டிருந்தது. கிராமமே மாநில நிர்வாகத்தின் கடைசி அங்கமாக விளங்கியது. வருவாய் நிர்வாகம். ஷெர்ஷாவின் நில வருவாய் நிர்வாகத்தில் முக்கியமான இடத்தை பெற்று விளங்கியது. நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு நிலத்தின் தரத்துக்கேற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. நிலவரி முக்கிய வருவாயாக இருந்தது. ஷெர்ஷாவின் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தினார். விவசாயிகளுக்கு நில உரிமை அதாவது குறித்து பட்டா வழங்கப்பட்டது. அரசின் பங்கு விளைச்சலில் 1/3 பகுதியாக 1/3 நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷெர்ஷாவின் நில சீர்திருத்தத்தை மாமன்னர் அக்பர் பிற்காலத்தில் பின்பற்றினார். எனவே ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி என அழைக்கப்பட்டார். அடுத்து இராணுவ நிர்வாகம். ஷெர்ஷா ஒரு சிறந்த போர் வீரராக மட்டுமின்றி சிறந்த இராணுவ தளபதியாகவும் விளங்கினார். இவர் அலாவுதீன் கில்ஜியை பின்பற்றிய இராணுவ முறையின் முக்கிய அம்சங்களை பின்பற்றினார். இவர் தலை சிறந்த இராணுவத்தை பெற்றிருந்தார். இவரது இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை மற்றும் யானைப்படையை கொண்டிருந்தது. ஆனால் குதிரைப்படை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆப்கானிய போர் வீரர்களை உயர் பதவியிலிருந்து அமர்த்தினார். குதிரைப்படையில் குதிரைகளை சூடுபடும் தக் முறையை அறிமுகப்படுத்தினார். காலாட்படையில் வீரர்களை பற்றி பதிவேட்டில் பராமரித்தார். இவற்றின் மூலம் இராணுவத்தில் தவறுகள் நிகழ்வது அகற்றப்பட்டது. நிதி நிர்வாகம். ஷெர்ஷாவின் நிதியின் ஊற்றாக விளங்கினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தினை கொண்டிருந்தார். இவரே மேல்முறையீட்டு நீதிமன்றமாக விளங்கினார். அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரித்தார். ஷெர்ஷாவிற்கு நீதி நிர்வாகத்தில் தலைமை காசி உதவி புரிந்தார். குற்றம் புரிந்தவர்கள் யாராயினும் எந்த பதவி வைத்தாலும் தண்டையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதும். பிற சீர்திருத்தங்கள். ஒற்றர் படையினர். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் ஒற்றை முறை திருத்தம் அமைக்கப்பட்டது. பேரரசின் அனைத்து பகுதியிலும் ரகசிய ஒற்றர்கள் நியமனம் செய்யப்பட்டு அனைத்து செய்திகளும் அரசுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டது. சாலைகள். ஷெர்ஷாவின் பழைய சாலைகளை புதுப்பித்து புதிய சாலைகளை அமைப்பதில் தனி கவனம் செலுத்தினார். இவரது காலத்தில்
நான்கு முக்கியமான சாலைகள் நாட்டின் எல்லைகளில் இருந்து பேரரசுடன் இணைக்கப்பட்டது. சாலைகளில் இருப்பவர்களும் நிழல்தரும் மரங்கள் நட்டு போக்குவரத்தை மேம்படுத்தினார். அங்கங்கே இலைப்பாறும் விடுதிகளையும் அமைத்தார். இவர் செய்தி தொடர்பு முறையில் மேம்படுத்தினார். அடுத்து நாணய சீர்திருத்தங்கள். செர்சாவின் பழக்கத்தில் இருந்த பழமை மற்றும் கலப்பு நாணயங்களை ரத்து செய்தார். வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களுக்கு ஒப்பிடு விகிதாசார நிர்ணயம் செய்தார். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். நாணயங்களில் தனது பெயரை தேவநாகரி எழுத்தில் பொறிக்க செய்தார். இவரது நாணயம் சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தியது. எனவே செர்சா நவீன நாணய முறை தந்தை என அழைக்கப்பட்டார். இவரின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நிலைமை மேம்பாடு அடைந்தது. மதிப்பீடு: செர்சா ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியதாகவும் சிறந்த நிர்வாகியாகவும் கருதப்படுகிறார். இவர் கலை கட்டிடக்கலையிலும் சிறந்து விளங்கினார். பீகாரில் உள்ள சாசரம் நகரில் தனது கல்லறையை இந்தியா இஸ்லாமிய கட்டிடக்கலை பணியில் உருவாக்கினார். டெல்லியில் புகழ்பெற்ற பூரணகிலா என்ற சிறந்த கட்டிடத்தை உருவாக்கினார். செர்சா மேலும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தால் முகலாயர்கள் தங்கள் ஆட்சியை மீண்டும் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாமன்னர் அக்பர் கிபி 1550 1605 வரையும் அக்பர் இந்தியாவை ஆட்சி புரிந்த தலை சிறந்த மன்னர்களில் ஒருவராக கருதப்பட. ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 நவம்பர் 23 அமரக்கோட்டையில் பிறந்தார். தனது 13வது வயதில் பேரரசாக முடிச்சுட்டு கொண்டார். பைரம் கான் என்பவர் அக்பரின் பாதுகாவலராக உமாயூனால் நியமிக்கப்பட்டார். அக்பரின் வெற்றிகள்: இரண்டாம் பாணிபாட் போர் கிபி 1556 அக்பர் இக்கட்டிட சூழலில் அரியணை ஏறினார். வங்காளத்தை ஆண்ட முகமது சாயிடம் பிரதம மந்திரியாக இருந்த ஹேமு அக்பரை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்ற எண்ணினார். இவர் முகலாய படையை வரலாற்று புகழ்மிக்க பாணிபாட் போர்க்களத்தில் கிபி 1556 எதிர்கொண்டார். இப்போரில் ஹேமு அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வெற்றியின் மூலம் முகலாயரின் ஆட்சி டெல்லி மற்றும் ஆக்ராவில் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. பாருங்க, அக்பர் இது வந்து காபூல், கந்தஹார், காஷ்மீர், லாகூர், முல்தான்பூன், டெல்லி, அஜ்மீர், ஆக்ரா, சிந்து, அயோத்தி, ஜாம்பூர், பீகார், சித்தூர், மாலவம், கலிங்கர், அலகாபாத், வங்காளம், டையூ, அகமதாபாத், பீடர், கோல்கண்டா, கோவா, பீஜப்பூர், மசிலிப்பட்டினம், பழவேற்காடு, அரபிக்கடல், கொச்சி, வங்காளவேடா, இலங்கை, இந்தியா பெருங்கடல், இதெல்லாம் காட்டியிருக்காங்க. சுமார் 4 ஆண்டுகள் பயிற்சி நடைபெற்றது. அக்பர் உண்மையான ஆட்சியாளராக விரும்பினார். எனவே பைரம்கான் ஆட்சியை முடிவு கட்ட அவரை புனித யாத்திரைக்கு அனுப்பினார். மேலும் செல்லும் வழியில் பைரம்கான் கொல்லப்பட்டார். அக்பரின் வளர்ப்பு தாய் மகானம் அனக்கா 2 ஆண்டுகள் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தினார். இக்காலம் அந்தப்புற அரசாங்க காலம் என்று அழைக்கப்படுது. மாகம் அனக்கா தனது மகன் ஆத்மாகானை அரசனாக நினைத்ததால் அக்பர் அவரை கொலை செய்தார். இதனால் மணக்கம் அனக்கா மனம் வருந்தி உயிர் துறந்தார். பிறகு அக்பர் உண்மையான ஆட்சியாளராக மாறினார். மற்ற வெற்றிகள்: அக்பரின் மேலாண்மையை ஜெய்ப்பூர் ஆண்ட பிகரிமால் ஏற்றுக்கொண்டு தனது மகளை பேரரசருக்கு மணமுடித்து வைத்தார். இத்திருமணத்தின் மூலம் ஜஹாங்கீர் பிறந்தார். பின்னர் அக்பர் மாலவம் மற்றும் சூனரை இணைத்து கொண்டார். ராஜபுத்திர ஆளுமைக்குட்பட்ட கோண்ட்வா பேரரசி ராணி துர்காவதியை தோற்கடித்து கைப்பற்றினார். பின்னர் பிக்கனீர், ஜெய்சால்மர் மற்றும் ஜோத்பூரை வெற்றி கொண்டார். அக்பரின் பேரரசு மேற்கே ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கே வங்காளம் வரையிலும் வடக்கே இமயம் முதல் தெற்கே கோல்கொண்டா வரையிலும் பரவிந்தது. அக்பரின் ராஜபுத்திர கொள்கை: வீரத்திற்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்த ராஜபுத்திரர்களோடு அக்பர் நட்பு பாராட்டினார். ஜெய்ப்பூர் இளவரசி ஜோத்பாயை மணந்தார். மேலும் பிக்கனீர் மற்றும் ஜெய்சால்மர் இளவரசிகளையும் மணந்து கொண்டார். ராஜபுத்திரர்களின் அரச உயர் பதவியில் நியமனம் செய்தார். ராஜமான் சிங், ராஜபகவான் தாஸ், ராஜ தோடர்மால் மற்றும் பீர்பால் போன்றவர்கள் உயர் பதவியில் அமர்த்தினார். அக்பர் முஸ்லீம்கள் அல்லாதவர்களிடம் நல்லதவரை பெற ஒற்றுமையை வளர்க்க ஜெர்சியா மற்றும் புனித பயண வரிகளை ரத்து செய்தார். தக்கான கொள்கை: தக்கானத்தில் தனது பேரரசை விரிவுபடுத்தவும் போர்ச்சுகீசியர்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் அக்பர் தக்கானத்திற்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்டார். அகமது நகரை ஆண்ட சத்பிபியை தோற்கடித்து அந்நகரை பேரரசுடன் இணைத்து கொண்டார். மேலும் பீரர் காந்தோஸ் ஆகிய இடங்களையும் கைப்பற்றினார். இலக்கிய பணி: அக்பர் கல்வி அறிவு முறையை பெற்றவராக இருந்த போதிலும் சிறந்த அறிஞர்களை ஆதரித்தார். இவரின் அவையில் ராஜதோடர்மால் பகவதா புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அபுல் பாசல் மற்றும் அவரின் சகோதரர் அபுல் பைசி பல வடமொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அபுல்
பாசல் வந்து ஐனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை எழுதியுள்ளார். அபுல் பைசி இதிகாச நூல்களாகிய இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். சிறந்த இசைஞானினா தன்சேன் அக்பரின் அவையை அலங்கரித்தார். சமய கொள்கைகள் தீன் இலாஹி அப்படிங்கிறதும், அக்பர் மத சகிப்புத்தன்மை கொண்ட சிறந்த இஸ்லாமிய மன்னரானார். அக்பரின் தந்தை இஸ்லாமின் சன்னி மதப்பிரிவை சார்ந்தவர், ஆனால் தயார் சாய் பிரிவை சார்ந்தவர். அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான் ஷா பிரிவை சார்ந்தவர். அக்பரின் ஆசிரியர் ஷேக் முபாரக் ஒரு மிதவாதி, அவரும் ஷா பிரிவை சேர்ந்தவர். இவையாவும் அக்பர் சமயத்தில் மிதவாதியாக திகழ முக்கிய காரணமாக அமைந்தது. கிபி 1575 ஆண்டு அக்பர் இபாதத் கானா என்ற தொழுகை இல்லத்தை கட்டி பல்வேறு மத தலைவர்கள் அழைத்து சமயத்தின் நற்கூறுகளை ஆய்வு செய்தார். அதன் அடிப்படையில் அக்பர் தவறுபடா ஆணையினை பிரகடனப்படுத்தினார். இதன்படி அக்பர் தனது சமய தலைவராகவும் அரசராகவும் அறிவித்து கொண்டார். கிபி 1582 ஆண்டு அக்பர் தி இலாஹி அல்லது தெய்வீக மதத்தை வெளியிட்டார். இச்சமயம் முக்கிய நோக்கம் பூரண சகிப்புத்தன்மையை அடிப்படையாக கொண்ட தேசிய சமயத்தை உருவாக்குவதாகும். இச்சமயம் அனைத்து சமயங்களிலும் உள்ள முக்கிய கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக அமைந்தது. அக்பர் தான் தோற்றுவித்த சமயத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்தவில்லை. எனவே அக்பர் மறைந்தபோது இச்சமயமும் மறைந்தது. தி இலாஹித் அக்பருடைய மத சகிப்புத்தன்மையின் வெளிப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்பரின் நிலவரி சீர்திருத்தம். நிலவரி சீர்திருத்தத்தை பொறுத்தவரையில் அக்பர் சிர்சாவின் அடிச்சு வட்டை பின்பற்றினார். ராஜ தோடர்மால் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக செயல்பட்டார். நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு விளைச்சலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. விவசாயிகள் பணமாகவும் அல்லது தானியமாகவும் வரி செலுத்தலாம். விவசாயத்தை பெருக்க கடனுதவி வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்பட்டது. விவசாயிகளும் அரசாங்கமும் நிலவரி தொடர்பான ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. அப்படின்னா குபிலியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப்தரி முறைன்னு சொல்லுவாங்க. மன்சப்தரி முறை முகலாயர்களின் இராணுவம் மற்றும் பொது நிர்வாக முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. பாரசீக நாட்டில் பின்பற்றப்பட்ட இம்முறை அக்பர் தனது ஆட்சியில் அறிமுகப்படுத்தினார். மான்சாப் என்றால் தரம் அல்லது தகுதி என்ற பொருள்படும். மான்சாதப்பர்கள் பேரரசிற்கு உதவிட தாங்களே போர் வீரர்களை தெரிவு செய்து கொண்டனர். மான்சாப்தர்களின் தகுதிக்கேற்ப சிறு நில பகுதி வழங்கப்பட்டது. அவர்கள் அந்நிலப்பகுதியின் வருவாயிலிருந்து தங்களது ஊதியங்களை பெற்றுக்கொண்டனர். இம்முறை அக்பர் ஆட்சி காலத்தில் சிறப்புற்று செயல்பட்டது. பிற்காலத்தில் இம்முறை சிதைவுற்றது. கலை கட்டிடக்கலை. அக்பர் காலத்தில் கலை கட்டிடக்கலை சிறப்புற்று வளர்ச்சியடைந்தது. அக்பர் பதேப்பூர் சிக்கேரியை குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டினார். புலந்தர்வாசா என்ற நுழைவு வாயில் மிக சிறந்த ஒன்றாகும். அக்பர் வந்து அக்பரி மகால், ஜஹாங்கிரி மகால், பஞ்சாஹ் மகால், ஜோத்பாய் அரண்மனை போன்றவற்றை அழகுற சிவப்பு பளிங்கு கற்களால் கட்டி முடித்தார். மதிப்பீடு கிபி 50 ஆண்டு காலம் சிறப்புற ஆட்சி செய்த அக்பர் கிபி 1595 தனது 63 வயதில் மறைந்தார். இந்திய வரலாற்றில் பன்முக சிறப்புற்ற பேரரசராக அக்பர் தனக்கென ஒரு சிறந்த இடத்தை பெற்றுள்ளார். முகலாய பேரரசை உண்மையாக நிலைநாட்டியவராக இவர் கருதப்பட்டார். ஜஹாங்கீர் கிபி 1605 1527 அக்பரின் மறைவை தொடர்ந்து அவரது மூத்த மகன் சலீம் ஜஹாங்கீர் அல்லது உலகினை வெல்பவர் என்று சிறப்பு பெயருடன் கிபி 1565 அரியணை ஏறினார். ஜஹாங்கீர் பதவியேற்ற ஒரு சில மாதங்களிலே இவரின் மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் இவருக்கு ஆதரவு வழங்கினார். கண்டினியூ பண்ணலாம். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் இவருக்கு ஆதரவு வழங்கினார். ஆனால் ஜஹாங்கீரால் தோற்கடிக்கப்பட்டு குஸ்ரு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் குருடாக் பட்டு கொல்லப்பட்டார். சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டார். இச்செயல் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே பெரும் பெரிய பிளவினை ஏற்படுத்தி விரோதத்தை வளர்த்தது. ஆங்கிலேய பயணிகள் வருகை அப்படின்னு சொல்லலாம். ஜஹாங்கீர் ஆட்சியின் போது இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கில வணிக குழு சார்பாக தளபதி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகியோர் முகலாய அரசவைக்கு வருகை புரிந்தார். கிபி 1515 சூரத் நகரில் வணிகம் செய்ய சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றார். அதாவது இந்தியாவிற்கு பல்வேறு காலங்களில் வருகை புரிந்த சில பயணிகளின் பெயர்களை நினைவு கூறுகன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இலக்கிய பணி சொல்லியிருக்காங்க. ஜஹாங்கீர் தலை சிறந்த அறிஞர் ஆவார். தன்னுடைய சுயசரிதையில்
துசுக் ஹி ஜகாங்கிரி என்ற பெயரில் எழுதியுள்ளார். இந்நூல் அவரது ஆட்சி காலத்தையை பற்றி அறிய உதவுகிறது. இவர் கட்டிடக்கலை கவிதையிலும் பெரும் நாட்டம் கொண்டார். நீதி ஜகாங்கீர் நீதித்துறையில் சிறந்து விளங்கினார். ஜகாங்கீர் பதவியேற்கும் பொழுது நீதி சங்கிலி மணி என்ற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். நீதி மணியை வந்து சிவாஜி அரண்மனையில் ஒரு முனையில் கட்டப்பட்டு மறுமுனையில் யமுனை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கல் தூணில் இணைக்கப்பட்டிருந்தது. நீதி வேண்டுவர் அந்த நீதிமணியினை ஒழிக்க செய்வதன் மூலம் அரசின் கவனத்தை ஈர்த்து நீதியை பெறலாம். பண்டைய தமிழகத்தில் எந்த மன்னர் நீதி சங்கிலி முறையை கொண்டு வந்தார்? அடுத்து நூர்ஜகான். நூர்ஜகான் முகலாய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்று விளங்கினார். மிர்சா கியாஸ் பெர்கின் மகளான மெக்ருனிசா இளமையிலே மிகவும் அழகானவர். இளம்பருவத்தில் சார் ஆப்கான் என்பவரை மணந்து ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். கணவரின் மறைவுக்கு பிறகு கிபி 1611 பேரரசர் ஜகான்கிரை மணந்தார். மெக்ரோனிசா நூர் மகள் அரண்மனையின் ஒளி என்ற சிறப்பு பெயரினை பெற்றார். இவருக்கு பிறகு நூர்ஜஹான் அல்லது உலகின் ஒளி என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார். நூர்ஜஹான் கல்வி பண்பாட்டு இரக்க குணம் கொண்ட பெண்மணி ஆவார். ஜகான்கீர் பேரரசராக இருந்த போதிலும் உண்மையான அதிகாரம் நூர்ஜஹானிடமே இருந்தது. கிபி 1611 முதல் கிபி 1626 வரையிலான காலத்தினை முகலாய வரலாற்றில் நூர்ஜஹானின் காலம் என்று அழைக்கப்பட்டது. இருந்தபோதிலும் ஜஹான்கீர் மறைவுக்கு பிறகு நூர்ஜஹான் தனது முக்கியத்துவத்தை இழந்து கிபி 1645 மறைந்தார். இடைக்கால இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பெண் அரசி யாருன்னு கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மதிப்பீடு பேரரசர் ஜஹான்கீர் தர்ம சிந்தனையில் ஒரு சிறந்த அரசர் ஆவார். ஸ்ரீநகரில் சாலிமர் மற்றும் நிஷத் பூந்தோட்டங்களை உருவாக்கினார். சிக்கந்தராவில் தந்தை அக்பரின் கல்லறையை அழகுடன் கட்டி முடித்தார். மேலும் நூர்ஜஹானின் தந்தை இதி மத் தௌலத்தின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலும் லாகூரில் பெரும் மசூதி ஒன்றையும் நிறுவினார். ஜஹான்கீரின் கலை மற்றும் கட்டிடக்கலையை ஈடுபாட்டிற்கு இவைகள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறது. அடுத்து ஷாஜஹான். 1628 1658 வரைக்கும் ஜஹான்கீரின் மகனான குராம் வரலாற்றில் ஷாஜஹான் என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிபி 1592 ஆண்டு லாகூரில் பிறந்தார். இவரின் தாயார் இந்து சமயத்தை சேர்ந்த. ஜஹான்கீரின் மறைவிற்கு பிறகு நூர்ஜஹான் தனது மருமகன் சாரியாரை அரியணையில் அமர்த்த எண்ணினார். ஆனால் இளவரசர் குராமின் மாமனராகிய ஆசப் கான் ஒரு பெரும்படையினை நூர்ஜஹான் மற்றும் சாரியாருக்கு எதிராக அனுப்பி அவர்களை தோற்கடித்து தனது மருமகனை முகலாய அரியணையில் அமரச் செய்தார். குர்ராம்னா உலகின் அரசன் ஷாஜஹான் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிகள். ஷாஜஹான் போர்ச்சுகீசருக்கு எதிராக போரிட்ட தளபதி மாபாத்கான் தலைமையில் பேரரசு படையினை அகமது நகருக்கு எதிராக அனுப்பி கிபி 1636 அகமது நகரினை கைப்பற்றிய பேரரசோடு இணைத்து கொண்டார். கந்தஹார் நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்ற 3 படையெடுப்பை நடத்தி தோல்வியடைந்தார். இத்தோல்வியில் முகலாயர்களின் இராணுவ பலத்தினை வெளிப்படுத்தியது. மேலும் ஷாஜஹான் பீஜப்பூர் கோல்கொண்டாவை வெற்றி கொண்டார். தக்கானத்தின் ஆளுநராக தனது 3 மகன் ஔரங்கசீப்பினை நியமனம் செய்து திறன்பட நிர்வாகம் செய்தார். முகலாயர்கள் காலம் பொற்காலம் சொல்லுங்க. பேரரசர் ஷாஜஹானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுது. முகலாய பேரரசு ஷாஜஹானின் ஆட்சியில் புகழின் உச்சியை அடைந்தது. கட்டிடக்கலையின் விந்தைகள் இப்பேரரசின் பொருளாதார செழிப்பினை பறைசாட்டியது. இருப்பினும் இவர் ஆட்சி காலத்தில் வறுமையும் காணப்பட்டதாக அயல்நாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளது. பண்டைய கால இந்திய வரலாற்றில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என கருதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டிடக்கலையின் இளவரசர். பேரரசர் ஷாஜஹான் கட்டிடக்கலையின் இளவரசர் என்றும் பொறியியலாளர் பேரரசர் என்றும் சிறப்புடன் அழைக்கப்பட்டார். ஷாஜஹானின் தான் கட்டிய மாளிகைகளுக்கு சிவப்பு கற்களுக்கு பதிலாக வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தினார். இனாபாத் என்ற புதிய அழகிய தலைநகரை உருவாக்கினார். டெல்லியில் கண்ணை கவரக்கூடிய செங்கோட்டையை உருவாக்கினார். அக்கோட்டையில் உள்ள அழகான ரங் மகால், மோதி மகால், முத்து மகால், திவான் ஹீகம் மற்றும் திவான் காஸ் ஆகிய மாளிகைகளை கட்டி முடித்தார். பேரரசின் பெருமைகளை உலகறிய செய்தார். மண்ணுலகில் கண்டவர் வியக்கும் வண்ணம் ஓர் விண்ணுலகை உருவாக்கிய புகழ் பெற்றவர். ஜிமா மசூதி. ஷாஜஹான் புகழ்மிக்க பெருமை வாய்ந்த ஜிமா மசூதி அதை வெள்ள பளிங்கு கற்களாக கட்டினார். இது உலகிலே மிகப்பெரிய பள்ளி வாசல்களில் ஒன்றாக கருதப்படுது. தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்றாக விளங்குகின்ற உலகிய வரலாற்று புகழ்மிக்க தாஜ்மஹாலை கட்டி முடித்த பெருமை
பேரரசர் ஷாஜஹானை சாரும். இந்த நினைவுச்சனம் யமுனை ஆற்றங்கரையில் ஆக்ரா நகரில் தனது அன்பு மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டதாகவும், ஏழு உலக அதிசயங்களில் தாஜ்மஹால் ஒன்றாக கருதப்படுது. இம்மாளிகை பளிங்கு கற்களின் கனவுலகமாக கருதப்படுகிறது. உஸ்தாத் இசா என்ற தலைமை சிற்பியின் மேற்பார்வையில் இம்மாளிகை கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. சுமார் 22 ஆண்டுகள் கடின உழைப்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அழகு மாளிகை கட்டப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. இப்பேரரசர் முத்து மசூதி என்று அழைக்கப்படுகின்ற மோதி பள்ளிவாசலை ஆக்ராவில் கட்டி முடித்தார். பேரரசர் ஜஹான்கீர் கல்லறையும் அழகு மிளிர கட்டி முடித்தார். விலை மதிப்பற்ற அரிய வகையான கற்களை நாட்டின் பல பகுதியிலிருந்து சேகரித்து அவற்றை பயன்படுத்தி உலக மக்களே வியக்கக்கூடிய வகையில் மயிலாசனத்தை உருவாக்கினார். புகழ்பெற்ற கோஹினூர் வைரத்தை அதில் பதிக்க செய்தார். பேரரசின் நினைவினை இக்கட்டிடங்கள் என்றும் மக்களின் மனதில் பசுமையாக வைத்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அடுத்து, இம்மயிலாசம் முகலாயர்களின் கலை நுணுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதனை பாரசீக படையெடுப்பாளர் நாதிர்ஷா 1739 ஆண்டு எடுத்துச் சென்றார். தற்போது மயிலாசனம் எங்குள்ளது என்பது உனக்கு தெரியுமான்னு கேட்டுருக்காங்க. ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இசை, ஓவியம் மற்றும் இலக்கியம் உயர்நிலையை அடைந்தது. பேரரசர் கற்றறிந்த அறிஞர்களை பெரிதும் போற்றினார். இவ்வாறு முகலாய பேரரசர் அனைத்து நிலைகளிலும் உயர்நிலையை அடைய செய்தார். பேரரசர் ஷாஜஹான் கிபி 1657 நோயுற்றார். இச்செய்தியை அறிந்த அவரது 4 புதல்வர்களும் உறவினை மறந்து வாரிசுரிமை போரில் ஈடுபட்டனர். ஷாஜஹானின் 3வது மகனான அவுரங்கசீப் கிபி 1658 ஆண்டு தன் தந்தையை கைது செய்து அரண்மனை காவலில் வைத்தார். கிபி 1566 வரை ஷாஜஹான் வீட்டு காவலில் இருந்து விடுதலை பெறாமலே மரணமடைந்தார். மதிப்பீடு, இந்திய வரலாற்றில் ஷாஜஹான் மிக சிறந்த அரசராக சந்தேகத்திற்கு இடமின்றி கருதப்பட்டார். இவரது ஆட்சியின் போது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பெர்னியர், டிராவார்னியர் மற்றும் மனுசியா என்ற இத்தாலியரும் ஷாஜஹானை பற்றி மிக சிறந்த வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்தனர். அடுத்து இப்போ பார்க்குறது அவுரங்கசீப். அவுரங்கசீப் கிபி 1658 1707 வரைக்கும் பேரரசர் ஷாஜஹானின் 3வது மகனாகிய அவுரங்கசீப் முகலாய வம்சத்தின் கடைசி வலிமை வாய்ந்த மன்னராக கருதப்படுகிறார். ஷாஜஹான் கிபி 1657 ஆண்டு நோயற்ற போது அவரது 4 புதல்வரான தருசுகோ, சிஜியா, அவுரங்கசீப் மற்றும் முராத் வாரிசுரிமை போரில் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தார். தக்காணத்தில் ஆளுநராக இருந்த அவுரங்கசீப் பெரும் படையோடு டெல்லிக்கு விரைந்து தனது 3 சகோதரிகளும் கொலை செய்துவிட்டு தந்தையை அரண்மனை காவலில் வைத்துவிட்டு முகலாய அரணியில் அமர்ந்தார். ஆலம்கீர் என்ற சிறுப்பு பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சமய கொள்கை, அவுரங்கசீப் சமய பற்றுமிக்க ஒரு பேரரசர். இவர் சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். இஸ்லாமியின் புனித நூலான குரானை தவறாமல் தினந்தோறும் படித்து வந்தார். சன்னி பிரிவு அல்லாதவர்களை முற்றிலும் வெறுத்தார். முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜெர்சியா மற்றும் புனித பயண வரியினை மீண்டும் விதித்தார். இந்துக்களை அரச பதவியிலிருந்து அகற்றினார். இவரது குறுகிய மனப்பான்மையில் ராஜபுத்திரர்கள், ஜட் இனத்தவர்கள், சாதமினர்கள் பாருங்கள், இதுதான் அந்த அவுரங்கசீப்போட இது. மேலே பாருங்கள், காபூல், பெர்சர், கந்தகர், பாட்டன், ஜீலம், லாகூர், பானிபாட், டெல்லி, ஆக்ரா, ஜமுனா, காக்ரா, கோமதி, கங்கை, ராஜபுத்திரர்கள். அடுத்து வந்து கோவா பகுதி இல்லை பாருங்க. அடுத்தது துங்கபத்ரா, காவேரி, மதராஸ், பாண்டிச்சேரி, தரங்கம்பாடி வரைக்கும் இருக்குது. கோழிக்கோடு, கொச்சின் பாளையக்காரர்கள்லாம் கிடையாது. சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஏற்பட்டனர். அக்பர், அவுரங்கசீப் ஆகியோர் சமய கொள்கையில் ஒப்பிட்டு அறிகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவுரங்கசீப்பும் சீக்கியர்களும் பேரரசர் ஜஹான்கீரின் ஆட்சி காலத்திற்கு பின் முகலாயர்கள் சீக்கியர்களோடு கொண்டிருந்த உறவு சிதறி ஒற்று அவுரங்கசீப் பேரரசரான போது 9வது சீக்கிய குருவான ஜோத் பகதூர் அவரது இந்து மத எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்து இவர் இந்துக்களை பாதுகாக்க முயன்றார். இதை அறிந்த அவுரங்கசீப் சீக்கிய குருவை டெல்லிக்கு அழைத்து வந்து மதமாற்றம் செய்ய முனைந்தார். சீக்கிய குரு இச்செயலை உடன்படாததால் கொல்லப்பட்டார். இதன் பிறகு 10வது சீக்கிய குருவாகிய பொறுப்பேற்ற குரு கோவிந்த சிங் தனது தந்தையின் கொலைக்கு காரணமான முகலாயர்களை பழிவாங்க சீக்கியர்களை முகமதி எதிர்ப்பு சமூகமாக மாற்றினார். கால்சா என்ற இராணுவ அமைப்பை உருவாக்கி அவுரங்கசீப்பை இறுதி வரை எதிர்த்தார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்சா அமைப்பில் உள்ள 5K-னை அறிந்து கொள்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து மராத்தியர்களும் அவுரங்கசீப்பும் மராத்தியர்களும் மராத்திய தலைவர் சிவாஜியை அழிக்க தக்காண
சீன் ஆளுநரான செங்கின்ஸ்கானை அவுரங்கசீப் அனுப்பினார். செங்கின்ஸ்கான் பூனாவில் முகாமிட்டிருந்தபோது சிவாஜி 400 படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார். அப்போது செங்கிஸ்கான் தன் விரல்களில் ஒன்றை இழந்து பூனாவிலிருந்து தப்பி ஓடினார். பிறகு ராஜபுத்திர தலைவர் ஜெய்சிங்கை சிவாஜிக்கு எதிராக அனுப்பினார். இதனால் மராத்தியருடன் அமைதி ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் சிவாஜி முகலாய மன்னரின் அரசவைக்கு விஜயம் செய்தார். அங்கு சிவாஜி முறையாக நடத்தப்படவில்லை. சிவாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிவாஜி தந்திரமாக சிறையிலிருந்து தப்பி இறுதி வரை முகலாயர்களுக்கு முகலாயர்களை அது தக்கான கொள்கை. அவுரங்கசீப் சுமார் 25 ஆண்டுகள் தக்கான படையெடுப்பில் காலத்தை வீணாக்கினார். இதனால் பேரரசை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பேரரசு சிதைவதை அவர் தன் கண்களாலே காண வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானார். தொடர்ச்சியான போர்களால் கருவூலம் காலியானது. தக்கான புற்றுநோய் அவுரங்கசீப்பையே அழித்தது. கிபி 1707 பேரரசர் அவுரங்கசீப் இயற்கையை எழுதினார். மதிப்பீடு: அவுரங்கசீப்பின் தீவிர சமய கொள்கை, அகன்ற பேரரசு, யார் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை, தக்காணத்தில் நீண்டகாலம் போரில் ஈடுபட்டு தன்னை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பாபரால் உருவாக்கப்பட்ட வலிமை மிகுந்த முகலாய பேரரசை வீழ்ச்சியடை செய்தது. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அவுரங்கசீப்பின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். சிறந்த முஸ்லீமாக விளங்கிய அவுரங்கசீப் நல்ல மன்னராக செயல்படாதினால் தோல்வியை தள்ளினார். முகலாயர்களின் ஆட்சி முறை மைய நிர்வாகம். முகலாயர்களின் ஆட்சி முறை நாடும் சார்ந்த வல்லாட்சியாகும். பேரரசன் அனைத்து அதிகாரிகளும் கொண்ட வல்லாட்சியை நடத்தினார். பேரரசர் இறைவனின் நிழலாக பூமியில் கருதப்படுகிறார். பேரரசருக்கு உதவிட அமைச்சரவை இருந்தது. வாசிர் அல்லது தலைமை அமைச்சர் முக்கிய அமைச்சராக கருதப்பட்டார். மாகாண நிர்வாகம். நிர்வாக வசதியை கருதி பேரரசு பல்வேறு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தன. அவற்றை சுபா என்று அழைத்தனர். சுபாவின் நிர்வாகம் செய்தவர் சுபேதர் என்று அழைக்கப்பட்டார். அக்பரின் காலத்தில் பேரரசர் 15 சுபார்களை பிரிக்கப்பட்டு இருந்தது. சுபேதர் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்களை பெற்றிருந்தது. சுபாக்கள் பல்வேறு சார்காக்கள் மற்றும் அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பஜ்வதார் சர்க்காரின் ஆட்சியாளர் ஆவார். சர்க்கார்கள் பல பார்கணக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கிராமங்கள் மாநில நிர்வாகத்தின் கடைசி பிரிவாக இருந்தது. கிராமணி கிராமத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்தார். பேரரசு, மாகாணம், சுபா, சர்க்கார், பார்கணாக்கள், கிராமங்கள் சொல்லுங்கள். வருவாய் நிர்வாகங்கள். பேரரசின் முக்கிய வருவாய் நிலவர் வேகம் ராஜ தொடர்மார்கள் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். இவர் ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் இத்துறையில் பணியாற்றினார். ஷெர்ஷாவின் அடிச்சுவட்ட அக்பர் பின்பற்றினார். அக்பர் ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினார். நிலம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு நிலவரி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி என கருதப்படுகிறார். நிலத்தின் வளத்தை அடிப்படையாக கொண்டு நிலம் 3 வகையாக செய்யப்பட்டது. மொத்த வரவில் 1/3 பங்கு நிலவரியாக பெறப்பட்டது. விவசாயிகள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ வரியை செலுத்தினர். அசாதாரணமான சூழ்நிலையில் நிலவரி ரத்து செய்யப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து அரசு அதிகாரிகள் பொறுப்போடும் கனிவோடும் நடந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. இராணுவ நிர்வாகம். முகலாயர் பேரரசில் இராணுவம் தரைப்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பேரங்கிப்படை உள்ளடக்கியதாக இருந்தது. இவற்றில் குதிரைப்படை முக்கிய பங்கு வகித்தது. அக்பர் மன்சதிப்தரி முறையில் அறிமுகப்படுத்தினார். மன்சாப் என்றால் தரம் அல்லது இடம் என்பது பொருளாகும். மன்சாப்கள் தங்கள் வைத்து இருக்கும் குதிரை படையை அடிப்படையாக கொண்டு அவர்களின் தரம் நிர்ணயிக்கப்படுது. மன்சாப்துகள் வந்து 10 முதல் 10,000 குதிரைகளை வரை வைத்து இருந்தனர். இவர்கள் காலாட்படையையும் வைத்து இருந்தனர். பேரரசுக்கு உதவுவது இவர்கள் முக்கிய கடமையாகும். பேரரசிடமிருந்து இவர்கள் ஊதியமும் பெற்றார்கள். இப்போ நீதி நிர்வாகம். பேரரசர் நீதியின் ஊற்றாக கருதப்பட்டார். தலைமை காசி பேரரசுக்கு நீதி பரிபாலனை செய்ய உதவினார். புனித நூலான குரானின் உதவி கொண்டு வழக்குகள் விசாரிக்கப்பட்டது. குற்றங்கள் குறைய வேண்டும் என்ற நோக்கில் தண்டனை கடுமையாக இருந்தன. கை கால் போன்ற உறுப்புகள் வெட்டப்பட்டதால் சாதாரண தண்டனை பட்டது. முகலாய பேரரசின் வீழ்ச்சியுற்ற காரணங்கள். முகலாய பேரரசின் பெரும் வெற்றி வீரனாக திகழ்ந்ததனால் பேரரசு எல்லைகள் விரிந்து காணப்பன. தலைநகர் டெல்லியிலிருந்து நாட்டினை கட்டுப்படுத்துவது கடினமான செயலாக இருந்தது. கிளர்ச்சிகளை மன்னர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் பேரரசு சிதைய தொடங்கியது. பேரரசில் முறையாக வாரிசுரிமை கொள்கை இல்லாத காரணத்தால் இளவரசர்களுக்கிடையே வாரிசுரிமையை போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதனால் நாட்டில் அமைதியின்மையும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவும். பேரரசர் அவுரங்கசீப் காலத்தில் முகலாய பேரரசர் பறந்து இருந்தது. ஆனால் அவுரங்கசீப்பின் மறைவுக்கு பின் அப்பேரரசை ஆளக்கூடிய வலிமையுள்ள புதல்வர்கள் தோன்றவில்லை. எனவே பேரரசு சிதைவடைய தொடங்கியது. பலம் பொறிந்த முகலாய இராணுவம் காலப்போக்கில்
காலப்போக்கில் பலவீனத்தின் சின்னமாகியது. போர் வீரர்கள் நாட்டினை பற்றி சிறிதேனும் கவலை கொள்ளாமல் சுயநலத்தில் கவனம் கொண்டு செயல்படுத்தினால் பெருசு சிறந்தது. போர்க்குணம் நிறைந்த மராத்தியர்கள் சிவாஜியின் தலைமையில் மொகலாயர்களை எதிர்க்க தலைப்பட்டனர். அவுரங்கசீப்பின் மத கொள்கை அவர்களை ஒன்றுபடுத்தி மராத்தியர்களின் எழுச்சி முகலாயர்களின் சரிவினை துரிதப்படுத்தது. வணிகத்திற்காக இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் அரசியலில் கால் ஒன்றி அரசியல் ஆதாயம் பெற்ற குடியேற்றங்களை உருவாக்கி தங்கள் ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைப்படுத்தினர். முகலாயர்களின் வீழ்ச்சியை துரிதப்படுத்தினர். அவுரங்கசீப்பின் சமய கொள்கை முகலாய பேரரசை வீழ்ச்சியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. இது இந்துக்களையும் சீக்கியர்களையும் முகலாயர்களின் எதிரிகளாக உருவாக்கின. தடுமாறி கொண்டிருந்த முகலாய பேரரசை முற்றிலுமாக அழிவுரை செய்த நாதிர்ஷா மற்றும் அகமது ஷா அப்துல்லின் படையெடுப்புகளாகும். பாபரால் உருவாக்கப்பட்டு அக்பரால் நிலைநிறுத்தப்பட்ட முகலாய பேரரசு அவுரங்கசீப் ஆட்சியின் போது நிலை குலைந்து முடிவுற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.